ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராகவர்மன். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்? தமிழ்நிலையிலே பார்த்துருப்பீங்க, இதனால் சொல்கிறேன். நான் எல்லார் வீட்லேயுமே கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணும்போது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும், மெயினான ரீசன் விலை அதிகம், ரொம்பவே அதிகமாக போயிட்டுருக்கு. எல்லாருக்குமே அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது. அப்படி இருக்கும்போது அதுக்கு ஈடு கட்டுற மாதிரியான ஒரு விஷயந்தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோகேஸ். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு 7 மினிட்ஸ் மட்டும்தான் வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவை கொடுக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். என் பேர் ஜெகதீஷ். தமிழ்நாடு பயோகேஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை கடந்த 5 ஆண்டுகளாக நடத்திட்டு வரோம். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் ஒரு 350 வீடுகளுக்கு மேலே வந்து பயோகேஸ் பிளான்ட் அமைச்சு கொடுத்துட்டு வரோம், அமைச்சு கொடுத்துருக்கோம். எதுக்கு நாங்கள் டொமஸ்டிக் மட்டும் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா இப்போ வீட்டில் வர வேஸ்ட்டை முதல்ல நம்ம ரீசைக்கிள் பண்ணாலே போதும், வீடு சுத்தமானால் தெரு சுத்தமாகும், ஊர் சுத்தமாகும், நாடு சுத்தமாகும். அந்த கான்செப்ட் தான். இப்போ இதில் வந்து என்னென்னா, இப்போ இதுதான் இந்த பிளான்ட்டோட செட்டப்பே பார்த்திங்கன்னா, இதுதான் நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய வாட்டர் டேங்கை வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி நாம் செய்கிறோம். ஏன் அப்படின்னா, இது வந்து நமக்கு ஒரு லோ பட்ஜெட் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாருக்குமே அது பயோகேஸ்னால் ரொம்ப அதிகமான தொகைங்க, அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. அதை மாற்றணுன்றதுக்காக தான் வந்து இது மாதிரி செட்டப்பில் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம இதை பற்றி ஒரு சின்னதாக பார்த்து எப்படி வேலை செய்யுது அப்படின்றது. இப்போ இதில் இதுதான் வந்து டைஜஸ்டர் டேங்க்கு. இதில் வந்து நம்ம எல்லா வேஸ்ட்டையும் வந்து உள்ளே கொட்ட போகிறோம். அதாச்சும் வீட்டில் வரக்கூடிய உணவு கழிவு. இதுக்கு ஆரம்பத்தில் வந்து மாட்டு சாணம் முக்கியம். அந்த பாக்டீரியாவை உற்பத்தி பண்ணுறதுக்காக ஆரம்பத்தில் மாட்டு சாணம் தேவை. அதை வந்து ஒரு ரேஷியோவில் தண்ணி கலந்து உள்ளே போட்டோம் அப்படின்னா, குறைஞ்ச ஒரு 3 நாள்லேருந்து 4 வாரங்கள் ஆகும் இதில் வந்து அந்த கேஸ் மீத்தேன் கேஸ் உற்பத்தி ஆகிறதுக்கு. அது வரைக்கும் நமக்கு இல்லை எந்த வேலையுமே கிடையாது. ஒன்ஸ் அந்த கேஸ் உற்பத்தி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களா, அதுக்கப்புறமா வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 நாள் கழித்து அடுப்பு எரியுது அப்படின்னா, அதுக்கப்புறமா நம்ம அதில் வேஸ்ட் கொட்டினா போதும். அது வரைக்கும் அந்த வேஸ்ட்டுமே அதில் கொட்ட தேவையில்லை. இப்போ என்ன மாதிரியான வேஸ்ட்டு கொட்டலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ஆரம்பத்தில் வந்து மாட்டு சாணம் போட்டு பயன்படுத்துகிறோம். இப்போ அதே மாட்டு சாணம் போட்டே நம்ம தினமும் பயன்படுத்தலாம். இப்போ மாட்டு சாணம் இல்லாத இடத்துல பார்த்திங்க அப்படின்னா, வீட்டில் வரக்கூடிய உணவு கழிவு. என்ன மாதிரியான உணவு கழிவில் போடலாம் அப்படின்னா, அது எப்படி சொல்கிறது, என் வேண்டிய சாப்பாடு கொஞ்சம் தான் அங்கே வரும், நான் அதில் என்னத்தை போடுறது அப்படின்வாங்க. இதில் சாப்பாட்டை தாண்டி இந்த டீ தூள், காஃபி தூள், அரிசி கழுவுற தண்ணி, சாதம் வடிக்கிற கஞ்சி தண்ணி, அப்புறம் குழந்தைங்க தட்டில் மிச்சம் வைக்கிறது, கெட்டுப்போன சாப்பாடு, ஊசி போன குழம்பு, அப்புறம் காய்கறி பதார்த்தங்கள், சமைக்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய காய்கறி கழிவுகள், அதுக்கப்புறமா பழங்கள், தினமும் ஏதாச்சும் ஒரு பழங்கள் எடுத்துக்கிறோம், அந்த பழத்தோல் பயன்படுத்தலாம். புளித்த தயிர், புளித்த மாவு, புளித்த மோர், இது போக நிறைய மாவு ஐட்டம். இப்போ அரிசி, இப்போ சில மாவுலாம் பார்த்திங்கன்னா வண்டு வந்துடும், அப்படியே பயன்படுத்தாமல் தூக்கி எடுத்து கொட்டிட்டோம் வெளியில். ஸோ அது மாதிரி விஷயமும் இதை பயன்படுத்தலாம். இது போக நம்ம வந்து அசைவ கழிவு, இப்போது மீன் கழுவுறோம் அப்படின்னா, மீனோட அந்த முதல் கழுவுற தண்ணி, வயிற்றில் க்ளீன் பண்ணுற அந்த குடலாக இருக்கும் பார்த்திங்களா, அதுவும் இதில் போடலாம், நல்லா கேஸ் கிடைக்கும். அப்புறம் அந்த சிக்கன் மட்டன் கழுவுற தண்ணி, இது மாதிரி விஷயமும் நம்ம இதில் வந்து பயன்படுத்தலாம். அதுவும் நல்லா உங்களுக்கு வந்து கேஸ் கிடச்சிட்ருக்கும். ஸோ இது இந்த விஷயம் வந்து இதில் போட்டோம் அப்படின்னா, தினமும் இது நீங்கள் கணக்கு பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா, ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ஒரு 4 பேர் உள்ள வீட்டில் வந்து ஒரு 3-4 லிட்டர் வந்து வேஸ்ட்டு கிடச்சிரும். அந்த வேஸ்ட் நம்ம இதில் போட்டாலும் நமக்கு தினமும் ஒரு மணி நேரத்துக்கு உண்டான வந்து கேஸ் வந்து கிடச்சிரும். இதில் என்னென்ன வேஸ்ட்டு போடக்கூடாதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, காய்கறியில் பார்த்திங்கன்னா பூண்டுத்தோல், வெங்காயத்தோல், முருங்கைக்காய் சக்கை அது பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், தக்கமாக இருக்கும், அப்படி மேலே வந்து மிதக்கும். மிதக்கும்போது நமக்கு அவுட்லெட்டில் வந்து அடைக்க ஆரம்பிச்சிடும், கேஸும் பெருசாக கிடைக்காது. அதை தவிர்த்துடணும். இன்னொன்று வந்து என்னென்னா, இலை தலைகள் வந்து பயன்படுத்தக்கூடாது. அதாச்சும் தோட்டத்தில் வரக்கூடிய இலைகள் வந்து பயன்படுத்தக்கூடாது. நாம் சாப்பிட்ற இலைகள் மட்டும் பயன்படுத்தலாம். என்னென்ன இலைகள் சாப்பிட்றோம் அப்படின்னா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, கீரை, துளசி, இது மாதிரி இலைகளை வந்து நம்ம அதில் பயன்படுத்தலாம். மற்ற காய்கறி, மற்ற இலைகளை வந்து பயன்படுத்தக்கூடாது. இதை வந்து நம்ம தினமும் போட போட நமக்கு தினமும் கேஸ் கிடச்சிடும். இப்போ இந்த டேங்க்கில் நம்ம வேஸ்ட் கொட்ட போகிறோம். இந்த இதுதான் கேஸ் ஸ்டோரேஜ் பேகு. இதை வந்து பார்த்திங்கனா, நம்ம வந்து ஒரு நிழலில் மாட்டிடலாம். நிழலில் மாட்டிச்சு அப்படின்னா நமக்கு வந்து மினிமம் ஒரு 10 வருஷம் வந்து நல்ல முறையில் பயன்படுத்தலாம். இந்த டேங்க் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு நம்ம சிறப்பாக பயன்படுத்தலாம். இதில் அதிகமாக என்ன பிரச்சனை வரும்னு பார்த்திங்க அப்படின்னா, கேஸ் சரியாக வராது. சில நான் பிளான்ட்டு போட்டங்க கேஸ் சரியாக வரலங்கன்னுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பயோகேஸ் பிளான்ட்டில் அதிகமான வேஸ்ட்டு இன்புட் கொடுக்கறது. இப்போ சின்ன பிளான்ட்டாக போட்டிருப்பாங்க, அதில் வந்து இப்போ இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 7-8 லிட்டர் தான் வேஸ்ட்டு கொட்டணும்.
ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இது டேங்க் இவ்வளோ பெருசாக இருக்கு, நம்ம ஒரு 20 கிலோ வேஸ்ட்டு கொட்டலாம்னு வேஸ்ட்டு கொட்டிடுவாங்க, கொட்டாங்கன்னா நமக்கு கேஸ் வராது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, இப்போ தனியாக மெஷர்மெண்ட் பக்கெட் தனியாக கொடுக்கு. இப்போ அந்த பக்கெட்டில் நீங்கள் அளவு வச்சு போடும்போது உங்களுக்கு எந்த மெயின்டெனன்ஸுமே வராது. சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் மெயின்டெனன்ஸ் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா, இது நம்ம ரொம்ப சுலபமாக சரி பண்ணிடலாம். என்ன அப்படின்னா, இப்போ இதில் வரக்கூடிய பிரச்சனைகள்னா, மெயின் கேஸ் வராது, அப்புறம் நாற்று அடிக்கும். நல்லா பிளான்ட் நல்லா ஆக்டிவாக இருக்கும்போது உங்களுக்கு எந்த ஸ்மெல்லுமே இருக்காது. பிளான்ட்டில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஸ்மெல்லு வரும். இப்போ நம்ம வயிறு மாதிரி தான், வயிறு நம்ம நல்லா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எந்த வாடையும் வராது. இப்போ வயிறு சரியில்லை அப்படின்னா நம்ம உடம்புலேருந்து வாடை வர மாதிரி தான், சேம் இதுலேயும் அதே மாதிரி தான். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வேஸ்ட்டு போகிறத ஒரு வாரத்துக்கு நிப்பாட்டி வச்சுட்டாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சரியாயிடும். அதை தாண்டியும் சரியாகலை அப்படின்னா, நம்ம ஒரு ரெண்டு பக்கெட் சாணியை ஃப்ரெஷ்ஷாக கரைச்சி ஊற்றலாம். அப்படியும் சரியாகலை அப்படின்னா, கீழே வந்து ட்ரெயின் ப்ளக் கொடுத்துருப்போம், அதை கழட்டி இருக்கிற எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக கரைச்சி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு பழையபடி கேஸ் வந்துடும். ஸோ இதில் வந்து மெயின்டெனன்ஸ்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப சிம்பிளான மெயின்டெனன்ஸ் தான் இது. என்னென்னா, எல்லோரும் வந்து இப்போ ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, டிவி, ஃப்ரிட்ஜு, ஆர்ஓ ஃபில்ட்ரு இது மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது, மொபைல் ஃபோன் இருக்கிற மாதிரி இது கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு பொருள். ஏன் அப்படின்னா, நம்ம இந்த உணவு கழிவுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது, எல்லா உணவு கழிவுக்குமே. அது என்ன பண்ணுற, இப்போ எடுத்து ரோட்டில் கொட்டணும் அப்படின்னா அது ஃபுல்லாக பொல்யூஷன் தான் ஆகிட்டுருக்கு, அந்த இடத்த தொந்தரவு பண்ணிட்டு நாற்று அடிச்சுக்கிட்டு இருக்குது. இது போக அரசாங்கம் இந்த கழிவுக்காக பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான தொகையை வந்து செலவு பண்ணுறாங்க. இது போக அதில் வரக்கூடிய வேஸ்ட்டு வாட்டர், நம்ம இந்த வேஸ்ட்டு கொட்டுறோம் நமக்கு கேஸ் கிடச்சிடுது, இது வழியாக நமக்கு வந்து திறந்தோம் அப்படின்னா நமக்கு லிக்விடாக வெளியில் வந்துடும். ஸோ இந்த இதில் வரக்கூடிய தண்ணியை எடுத்து நாம் வந்து ஒரு 4 வகையாக வந்து பயன்படுத்தலாங்க. செடிக்கு வந்து நல்ல ரொம்ப இயற்கையான உரம் இது. நீங்கள் என்ன தான் காசு கொடுத்து உரம் வாங்கி போட்டாலுமே இந்த வரக்கூடிய இந்த தண்ணியை எடுத்து நீங்கள் செடிக்கு போடும்போது செடி ரொம்ப நல்லாயிருக்கும். இது போக செடியில் வரக்கூடிய அந்த மாவு பூச்சிடுவாங்க, வெள்ளை வெள்ளையாக இருக்கும், செம்பரு செடியில் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த மாவு பூச்சி வந்து ஒரு 4-5 நாளிலேருந்து ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா அந்த செடியிலேருந்து போயிடுது, செடி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. இது போக நம்ம வந்து சாக்கடையில் ஊற்றும் போது என்ன ஆகும்னா, நமக்கு அந்த சாக்கடை நாற்று அடிக்காது, கொசுவோட தொல்லை ரொம்ப குறையும். அடுத்தது நம்ம செப்டிக் டேங்கில் கூட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா, இந்த தண்ணியை நம்ம செப்டிக் டேங்க் வந்து ரொம்ப சுத்தமாகிடுது, ஓவர் ஃப்ளோ தண்ணி வெளியில் வந்தாலும் அந்த தண்ணியில் நாற்று அடிக்காது, கொசு வராது. இது மாதிரி நமக்கு வந்து அது ஒரு குப்பை, இந்த குப்பையை கொண்டு போய்ட்டு வெளியில் கொட்டணும் அப்படின்னா அந்த இடமே மொத்தம் ஒரு மாதிரி சுற்றுச்சூழல் பாதிப்பாகுது. அந்த குப்பையை உணவு கழிவு கொண்டு வந்து நம்ம இந்த பயோகேஸில் கொட்டணும் அப்படின்னா நமக்கு கேஸ் கிடைக்குது, இயற்கை உரம் கிடைக்குது, செப்பி டேங்க் க்ளீன் ஆகுது, செடி நல்லா இருக்குது, சாக்கடை சுத்தமாகுது. இது மாதிரி அவ்வளோ ஒரு ரொம்ப நல்ல விஷயம் வந்து எல்லோரும் பயன்படுத்தணும் எங்களோட ஆசை. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸாக இருக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்கோன்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்ற வீடியோஸும் போய் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொஞ்சம் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் லைக்கும் பண்ணிவிடுங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. அண்டில் தென், பை ஃப்ரம் ராகவர்மன். பை.